தாத்தா வந்து நிக்கிறாரா? எங்க வந்து நிக்கிறார்? ஓ, இதுகளும் வெட்டி இதுலதான் படர விட போறோம். நான் வந்து சும்மா தான் வந்த. நான் கடத்தி கொண்டு போட்டேன். மாமா அவளை இந்த ஊர்ல பிறந்தாலும் கனடாவில் அவர் வாழ்றார். என்ன சாப்பிட்ட நீங்க? இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம். நிறுவனங்களை பதிவு செய்வது என்பது முக்கியமானது. நீங்கள் இதுவரை ஏதோ ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்து அந்த நிறுவனத்தை பதிவு செய்யல, எப்படி பதிவு செய்ய முடியும் என்று வழிதேடி கொண்டிருந்த அவங்களுக்கு நான் வழி சொல்றேன். ஜஃப்னா பிஸ்னஸ் இவர்கள் மூலமாகத்தான் நான் என்னுடைய தாய் நிலம் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தையும் பதிவு செய்திருந்தேன். இவர்களை தொடர்பு கொண்ட போது ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லியிருந்தார்கள். சொன்னதை போலவே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறுவனத்தை பதிவு செய்து உரிய ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தார்கள். எனவே நீங்களும் இவர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதற்கு jaffnabusiness.com என்ற இணையதளத்தை நாடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல மேலதிக விவரங்கள் இருக்குது. இதைவிட இன்னும் நிறைய சேவைகள் செய்கிறார்கள். கணக்கியல் சேவைகள், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், சங்கங்களை பதிவு செய்தல், ஏற்றுமதி இறக்குமதி, செயலாளர் சேவைகள், உரிமங்களை பெற்றுக்கொள்வது. உதாரணமா நீங்க ஒரு பெட்ரோல் செட் நடத்த போறீங்கன்னு சொன்னா அந்த பெட்ரோல் செட்டுக்கான உரிமத்தை பெற்று தருதல், அதை தாண்டி அரசு சார்பான ஏதாவது சேவைகள் உங்களுக்கு தேவையா, இவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அவர்களோடு தொடர்பு கொள்ற நேரம் அவர்கள் உங்களுக்கான ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்குவார்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வயாவளான் என்ற இடத்துல இருக்கிற ஒரு மாஞ்சோலையில் நிற்கிறேன். இந்த மாஞ்சோலை 2 வருடங்களுக்கு முன்பு காணொலியாக பதிவு செய்திருந்தேன். நிறைய பேர்கிட்ட சென்றடைந்தது. இது பற்றி நேற்றைய நாளில் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய இடங்களில் இந்த மாஞ்சோலையும் ஒன்றாக இருக்குது. இந்த ஐயாவும் ஒரு ஆளாக இருக்கிறார். எனவே இன்றைய நாள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு முக்கியமான இடத்தை போய் பார்க்க போறோம். ஒரு தோட்டம், என்ன தோட்டம் அது? தேசி தோட்டம். தேசி தோட்டம் அல்லது எலுமிச்சை தோட்டம் போய் பார்ப்போம் வாங்க. இதுல இருந்து எவ்வளவு தூரம் ஐயா போவோம்? அடுத்த காணிதான். சரி வாங்க. ஒரு ஆளு காணிதான் இந்த லாபம். இது யார்ட மகள்? இது எங்கட மகளின் மகள். மகளின் மகளா? என்ன பேர் தாங்க ஜி? சொல்லுங்க. உள்ள என்ன சாப்பிட்ட நீங்க? சொல்லுங்க. சோறு. சோறு. என்ன குரல் நல்லா இருக்கும். கொஞ்சிருவர தேசி தோட்டத்தை பாக்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். இந்த காணியெல்லாம் மாஞ்சோலைக்குரிய காணிதான். பாருங்க தோட்ட பகுதி எப்படி இருக்கு. தண்டுகள் எல்லாம் பழுத்துட்டு நீ அதை வெட்ட வேணும். ஐயா, நான் வந்து சும்மா தான் வந்த. நான் கடத்தி கொண்டு போட்டேன். போங்க மாமா. அவளை சொல்லாத மகளுக்கு சொல்லி நான் சொல்ல. அம்மா இன்றைக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்கு. இன்றைக்கு கொண்டே பாருங்க, விட மாட்டேன். எங்களுக்கு வேணும் ஒரு சின்ன தங்கச்சி. வர எங்கன்னு விட வளருங்க. வந்து அங்க இருக்க இன்னொரு அக்கா. ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்குறா. அப்ப வரையே இல்லையோ? ஏன் வரையே இல்ல? இது கருணை கிழங்கு தோட்டம். நாஞ்சும்மா நாஞ்சும்மா. இது விளைஞ்சிட்டு நாங்கள் வெட்ட போகிறோம். ஏற்கனவே சில இடங்கள்ல வெட்டி வெட்டி இருக்கு. இதெல்லாம் இதுலேயே கிழங்கு கிடக்கும். இந்த இடங்கள்ல கிழங்கு கிடக்கும். அடுத்த ராசவள்ளி. ஓ ராச. இந்த காணியாட்ட இதுவுமே விட்ட. ஓ இது பீட்ரூட் வச்சு பிடிங்கியாச்சு. சரி சரி.
இதுல நில்லுங்க, ஒரு ரூம் போக கூடாது, சரியா? இதுலயே நில்லுங்க, சரியா? என்ன முள்ளு குத்தி போடும், நாய் கடிக்காத, நாய் கடிக்காதா பிள்ளைக்கு? இல்ல இல்ல, அவள பழக்கம். ஆ சரி சரி, இதுல நில்லுங்க. சரி வாங்க, நாங்க எங்கண்ட ஐயாவினுடைய தேசி தோட்டத்தை, தேசி தோட்டத்தை பார்ப்போம். எத்தனை தேசி வச்சிருக்குது? இதுதானுங்கோ என்னென்ன கணக்கெடுக்கல. ஆ சரி, இப்படி பார்த்தாலுமே ஒரு 300 ஆண்டுக்கு பேரம். ஆ, அப்போ இந்த தேசி தோட்டத்துக்கு எவ்வளவு இடைவெளி விடணுமா? நாங்கள் கொஞ்சம் கண்டு எடுத்துட்டோம், இது இது 2 வருஷமாச்சு. 2 வருஷமாச்சா? எந்த அளவு கண்டுல நட்டது? சின்ன கண்டா வச்சாங்க. சின்ன கண்டா நட்டு நீங்க இப்ப 2 வருஷத்துல எவ்வளவு வந்துட்டு? நீங்க இந்த தேசி கண்டை நடும் போது சொல்லி இருப்பீங்க தானே, தேசிகன்றது எலுமிச்சை, சில பேர் இந்தியால எலுமிச்சைன்னு சொல்லுவீங்க, லெமன். இந்த தேசி கண்டை நடும் போது அல்லது வாங்கும் போது சொல்லி இருப்பீங்க, இத்தனை காலத்துல உங்களுக்கு காய் தருமண்டு. எவ்வளவு காலத்துலயும் காய் கிடைக்கும்? 2 வருஷம் முடிய 3வது வருஷத்துல வருமண்ட மாதிரி. 3வது வருஷத்துல இது என்ன தேசி இனமாம் இது? ஆ சரி சரி. இதுக்கு என்ன மாதிரி பராமரிப்பு உங்களுக்கு? இதுக்கு நாங்கள் வட்டியெல்லாம் இப்ப சின்ன கண்டில இருந்து இதுகள் வட்டி இருக்கு பாருங்க. நாங்கள் என்னும் இது இதுகளும் வட்டி இதுலதான் படர விட போறோம். ஏத்தி போட்டு விட போறீங்களா? ஏத்தி விட்டாதான் போகலாம், அடிக்கு வரலாம், என்ன வேலைகள் செய்யக்குள்ள சுவமில்லை. அப்ப அதுதான் இப்படி சின்ன இருந்து வட்டி 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 இப்படி வந்துட்டது. இது என்ன பிரச்சனை என்ன, இந்த வெட்டினவ இதை இப்படி வெட்டி இருந்தா இந்த கெட்டு வராது. இனி அப்ப பொடியளவு இப்ப பழகி கொண்டு இருக்கிறாங்களே, நீங்க இங்க என்ன வெட்டுவாங்க? இதை நாங்களே இஞ்சா கட் பண்ண வேணும். இந்த கட் பண்ணினால் இதுகள் போக இதுல இருந்து போக ஒரு அளவு பார்த்து செய்யலாம். உயர்ந்து வேலைகள் அப்படித்தான் எல்லா இடத்தையும் வளர்க்கிறேன். ஏற்கனவே உரும்புரா என்ற ஒரு இடத்துக்கு போனான் தேசி தோட்டம் பார்க்க, அங்க இப்படித்தான் இருந்தது. இது அண்ணலவா எவ்வளவு இடைவெளி? இதுவும் அதே அளவுதான், இது 7 அடியோ என்னவென்று சொன்னவன். இப்ப வாழைக்கே நாங்கள் இஞ்சத்தில் மண்ணு கட்டு முளம் போடுறோம், அந்த அளவு போட்டாலும் பத்தாது தேசிக்கு. அதையும் இதையும் எடுத்தாலே பாருங்க, ஒரு நேரம் அந்த கிரம் வரை இந்த கிரம் வரை, அதுதான் நாங்கள் இந்த கண்டகால அகத்தி கொண்டோம், கணக்காக அதை எடுத்துட்டோம். ஆனா நீங்க நடைக்கே கொஞ்சம் இதா நட்டுருக்கலாம். உங்களை தெரியாது மலர்ந்து செய்யினர்கள் தந்தது, நாங்கள் இடைவெளியே அவையில் தான் ஒரு 10 அடி இடைவெளி வரும் நினைக்கிறேன். இருக்கும் இந்த இடைவெளிய பாருங்க, அதுவும் இதுவும் படந்தாலே கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். இதுகள் கணக்கு நாங்கள் இப்ப அந்த 2 கண்டும் எடுக்க போறோம். சரி, நடுவால் எடுக்கிறீங்களா? ஓ அப்படி எடுத்துருக்கு, இங்க இடவாருங்க. அப்ப நீங்க சுகம் இல்லையே கணக்கு? அப்ப தெரியுது தானே, அதான் நீங்க 20 அடிக்கே வச்சிருந்தா எல்லாம். ஆனா இனி எங்களை வந்து அவையே சொல்லலாம், நாங்கள் நினைப்போம் இன்னும் இதுக்கு தான் வைப்போம். இப்ப எல்லா பயிர்களும் எல்லாருக்குமே அனுபவம் இருக்காது. இப்ப தேசின்றது வீட்டை ஒரு மரம் நட்டு நாங்க வளர்க்கிறது, அதை சிறப்பா வளர்த்திருப்போம். ஆனா அது ஒரு தோட்டத்துக்குள்ள வைக்கும் போது அதன் இடைவெளி அந்த விஷயங்கள் எல்லாம் அது சார்ந்த துறையில இருக்கிறவர்கள் ஆராய்ந்து செய்யணும். இது வந்து குறிப்பிட்டவர்கள் வந்துதான் இதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இடைவெளி நெருக்கமா இருக்கு, கொஞ்சம் அகட்டி கொண்டு வரார்கள். இப்ப இந்த இடத்துல நின்ற தேசி எல்லாம் வெட்டியாச்சு, இடையிடையில இந்த எம்பியா இருக்கணும். இது இடைவெளியாவே இருக்கும். அடுத்தது இப்ப தண்ணி என்ன மாதிரி இருக்கு? பைப்லைன் செய்து விட அப்படியே வேற போட்டு பிடிப்போம், எல்லாரும் பிடிக்க வேண்டிய எங்களுக்கு அதை செய்து நல்ல பல அனுபவம். என்ன மாதிரி எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீர் இறைக்கிறது? நாங்கள் இது அவ கொஞ்சம் சொன்னவ நாள் செல்ல தான் இறைக்க சொல்லி நாங்கள் கொஞ்சம் நெருக்கி இறைச்சது கொஞ்ச நாள் வளர்த்து போட்டா தானுங்க இதுக்கு நல்லது. எங்களுக்கு வளர்ந்து வந்துட்டால் சரி, இனி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் விட்டு இறைக்கலாம். ஒரு 6 நாளைக்கு ஒரு பங்குனியில மட்டும் இப்ப நெருக்கி இறைப்போம், அந்த வெயிலுக்குல மற்றும்படி கொஞ்சம் விட்டு இறைப்போம். அப்படி கொஞ்சம் தூரத்துல நின்று பாருங்க, இதுல எவ்வளவு இடைவெளி குறைவா இருக்கு பாத்தீங்களா? இந்த இடைவெளியை பாருங்க, இடைவெளி குறைவு. ஆனா கொஞ்சம் தூரம் போய் பாத்தீங்கன்னா இதுல நடுவுல நின்ற மரத்தை வெட்டிட்டார்கள். ஓ, இத வெட்டி எடுத்தாச்சு.
ஆனா அது இடைவெளி கொஞ்சம் கூடவா விட்டுருந்தா அந்த ஒரு வெட்டைக்கு ஒரு கவலை இருந்திருக்காது. அவர் நின்று இதுக்கு ஒரு யாழ் நின்று அவரோட நிக்கலாம் போய் தான் போட்டு வர நின்று போட்டு போட்டு கனரா பிள்ளை முள்ளு பிள்ளை முள்ளு. இப்ப இந்த தேசி தோட்டத்தை நட்டு தந்தவர்கள் பிறகு அதை வந்து பார்த்தவர்கள் வந்து பார்த்துட்டு வளர்ச்சியை பார்த்து என்ன சொன்னது? அப்ப சொன்ன நல்லா இப்படித்தான் இது சரிகின்ற மாதிரி இப்போ எந்த அவர் நாங்கள் சொல்ல அவருக்கு ஓமெண்ட் ஒத்து கொடுத்து எங்களோட இருந்த இங்கே வந்து பார்ப்பேன். ஆ சரி, நாங்கள் வந்து பார்த்துட்டு தானே சில வழிகளில் அவர் சொல்றது கூட சரியா இருக்கலாம். பத்தடி கொண்டு போகுது மண்ட மாதிரி அவர்கிட்ட இது சரி, ஆனால் அந்த மண்ணே சரி வராது. எங்கன மண்ணுக்கு தான் சரி வராது. ஆ இப்போ விளங்குதா உங்களுக்கு? எங்கன மண் வந்து பொன் விளையும் பூமி, செம்பாட்டு மண் அவ்வளவு விளைச்சல் தரும். அந்த மாஞ்சோலை இருக்குல்ல, அந்த மாஞ்சோலை மாதிரி மாங்கன்று நிறைய எடுத்து பார்த்துருக்கு. ஒரு அளவான வளர்ச்சியோடையே இருக்கும். இங்கே வந்து பெரிய சட்டைப்பான வளர்ச்சியை கொடுக்குது. அதே மாதிரி இந்த தேசியம் வந்து சடைச்சு வளர்றதால அவர்களுடைய திட்ட இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி இதுக்கு போதாது. கொஞ்சம் இடைவெளியாக இருந்தால் தான் நல்ல வண்ண மாதிரி யோசிக்கிறார்கள். நோய் தாக்கங்கள் இருக்குமா ஐயா? ஓ அப்படி வரைக்கும் நடந்திருக்கும். இதுவரைக்கும் ஏதாவது நோய் தாக்கம் வந்ததா? அப்படி இது இருந்தா போல மருந்து ஒண்ணு தவிர அடிச்சு விட்டேன்னு அதோட மாற்றமா தான் இருக்கும். ஆ சரி சரி சரி, வாங்க இந்த காலில் முள்ளு குத்து, வாங்க தூக்கிக்கணும். காலில் முள்ளு குத்துனதா உள்ளே? இடையில என்ன வைக்க போயினும்? கொண்டும் வைக்கலாம். அதை விடையில வச்சு நீ நாலு இடங்களை பழதாகி புல்லுவலை வளர்க்காம இனி அந்த இடங்களை நாங்கள் துப்புரவா வச்சு கொள்ள வேணும். இந்த பக்கம் இருக்கிற தேசி பிறகா வச்சது இல்லை? அது இதுவெல்லாம் வச்சா இது இதுக்கும் கொஞ்சம் பசலை இருந்து போட்ட நாங்கள் இதுக்கு இனி பசலை போடப்படும். இதுக்கு தான் முதல் பசலை போடப்படும். தேசியை நீங்கள் வெட்டி விழுத்தாம அதை பிடிங்கி வேறு இடத்த வச்சிருக்கீங்களா? வேணும். தாத்தா வந்து நிற்கிறாரா? எங்க வந்து நிற்கிறார்? ஓ 300க்கும் மேற்பட்ட தேசி மரங்கள் நட்டு இருக்குது. இன்னொரு ஒரு வருஷத்துல இந்த தேசி எல்லாம் காய்க்க தொடங்கிடும் என்று நம்புறார்கள். ஏன்னா மொத்தமா 3 வருஷத்துல காய்க்கும். இப்ப 2 வருஷம், இன்னொரு 1.5 வருஷத்துல காய்க்க தொடங்கிடும். தொடங்கிவிடும். அடிக்கடி வந்து போங்க, உங்கள்ட்ட சந்திச்சுட்டு தான் வருவாங்க நாங்கள். போய்கொண்டிருங்க, வரோம். பிள்ளை போங்க, மாமாவியோட பயப்படுறாரு. பாவிஷா கை காட்டுங்க, கை காட்டுங்க. அவ்வளோதாங்க. மைக் தாரீங்களா? இல்லை இல்லை நீங்க. சரி ஐயா, நன்றி. எனக்கிட்ட கதைச்சதுக்கு நன்றி. இந்த தேசி தோட்டத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். காட்டினதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லணும் என்று நான் யோசிக்கிறேன். ஏனெண்டா இப்போ நான் இங்கே பார்த்த ஐயா இருக்கிறாரல்ல, இந்த ஐயா வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறார். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் இந்த ஊரில் பிறந்தாலும் கனடாவில் அவர் வாழ்கிறார். கனடாவில் வாழ்கிறவர் விடுமுறைக்கு வந்து சின்ன ஒரு பொழுதுபோக்கு செய்து போட்டு நாட்டுக்கு போகலாம். அந்த ஐயாவோட கதைச்ச நேரம் அவர் சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் இருக்கிற இந்த தேசி தோட்டத்தை வச்சோ மாஞ்சோலியை வைத்தோ வேறு பயிர்களை வச்சோ அந்த வருமானத்தை தான் வெளியில் கொண்டு போக போகிறது இல்லை. இங்கேருந்து கனடாவுக்கு கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போனாலே இங்கேருந்து அதை டாலருக்கு மாற்றும் போதே ஒரு பெரிய அளவான மாற்றம் பெறும். அடுத்தது அது அவ்வளவு பெரிய கனடாவில் போட ஒப்பிடும்போது இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு வருமானமாக இருக்காது. ஆனால் இந்த தோட்டத்தை செய்கிறதன் மூலமாக இந்த தோட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பம் வாழுது, அல்லது இந்த தோட்டத்தை செய்கிறதன் மூலம் எங்களுடைய நிலப்பரப்பு சொந்த காணிகள் எல்லாம் சுத்தமாக இருக்குதுன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். நான் பலாலி போன்ற இடங்களுக்கு போகும்போது, அடுத்தது இப்படி நிறைய செம்பாட்டு மண் இருக்கிற இடங்களுக்கு போகும்போதெல்லாம் பச்சை காடுகளாக இருக்கும். நிறைய இடங்களில் தோட்டம் செய்கிறதுக்கான வழிகளே இருக்காது. ஆனால் சில இடங்களில் தோட்டம் செய்கிற அந்த சூழலையே பார்க்க முடியாது, எல்லாம் பச்சை காடாக இருக்கும். ஆனால் அந்த மண் எவ்வளவு பொன்னானது என்றது இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இருந்தாலும் இங்கே வந்து இந்த ஒரு முயற்சியை செய்கிறாரண்டா அவரை வாழ்த்தோணும். அவர் செய்கிறாரன்றது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு சொன்னால், எதிர்காலத்தில் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய காணி வெறுமையாக இருக்கிறத விட அதை வந்து ஏதோ ஒரு வகையில் பயிர் செய்கிறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தை வேலைக்கு வைத்து ஒரு உங்கள்ட்ட ஒரு 30 பிறப்பு காணி இருக்குதுன்னு சொன்னால், வெங்காயம் ஒரு பக்கம், மிளகாய் ஒரு பக்கம், மாஞ்சோலை ஒரு பக்கம், தேசி தோட்டம் ஒரு பக்கம், இந்த மாதிரி இப்போ நிலையான பயிர்கள் இருக்குது. வாழை தோட்டம், மாஞ்சோலை, தேசி தோட்டம், இது போன்ற பயிர்கள், தென்னை மரம், அதை தாண்டி
சாதாரணமாக இப்போ ஒரு மாதம் ஒரு மாத பயிர், ரெண்டு மாத பயிர், எட்டு மாத பயிர் இருக்குது. அந்த மாதிரி பயிர்களை செய்ய வருமானம் வரும். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு ஒரு 30 பிறப்பு காணி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால், அதில் ஒரு 20 பிறப்பு காணியை வந்து மாஞ்சோலைக்கு, தேசி தோட்டத்துக்கு, வாழை தோட்டத்துக்கு ஒதுக்கி போட்டு மிச்சம் இருக்கிற காணியை நீங்கள் வேலைக்கு அமர்த்துவீர்கள் தானே, அவர்களுக்கு இந்த காணியை நீங்கள் பயிர் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கன்ன மாதிரி சொல்கிற நேரம், அவர்களுக்கு இதில் நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்கள். இந்த சம்பளம் அவர்களுக்கு அது போதாதுன்ற ஒரு நிலை வந்தாலும், சரி எங்களுக்கு ஒரு நிலம் தந்திருக்கிறார்கள், எங்கள்கிட்ட நிலையான நிலம் இல்லை, இவர்கள் தந்த நிலத்தில் பயிர் செய்து வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் அதில் பயிர் செய்து ஒரு முன்னோக்கிய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நான் இப்போ சொல்லும்போது நிறைய பேருக்கு விளங்கும். சில பேர் வந்து என்ன இது எதிர்பார்க்க, அந்த அந்த பயிரை அவர்கள் செய்து அவர்கள் வருமானம் எடுத்துக்கொண்டு போகிறத பார்க்க பத்தை பிடிக்க விடலாம்ன்ன மாதிரி சில பேர் முட்டாள்தனமாக யோசிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இப்போ மாஞ்சோலையோ இல்லையென்று சொன்னால் தேசி தோட்டம், அடுத்தது வாழை தோட்டம், இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அவர்கள் அதை பராமரிக்க விடுறீங்க, அதுக்கான சம்பளம் கொடுத்து அந்த சம்பளம் போதாது. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறீங்க, அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் எடுக்கிறீங்க, இலங்கையிலேருந்து பெரிய அளவு வருமானம் எடுக்கிறவர்களும் இருப்பீர்கள். நீங்கள் வந்து ஒரு 25,000 ரூபா சம்பளம் தாரன் இதை செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டீங்க. ஏனி இல்லைன்ற அளவு ஓரளவு நடுத்தரமான நிலையில் இருக்கிறவர்கள் தான் அந்த ஒரு கட்டத்துக்கு போவார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களுடைய தோட்டமாக வச்சுக்கொண்டு அவர்களை பராமரிக்க விட்டு அதுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு 1,000 கண்டோ இல்லைன்னு சொன்னால் 2,000 கண்டு தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் செய்யலாம்னு சொல்கிற நேரம், முயற்சி இருக்கிறவர்கள் முயன்று வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் என்னால் இந்த இடத்தை சொல்ல முடியும். கனடாவிலிருந்து வந்த இந்த மாஞ்சோலை மற்றும் தேசி தோட்ட உரிமையாளர் அதைத்தான் சொல்கிறார். இங்கேருந்து உழைச்சி நான் வெளியில் கொண்டு போக போகிறதில்ல, என்னால் ஒரு குடும்பம் வாழுது, அடுத்தது இதன் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்கிறேன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைய நாள் இந்த தேசி தோட்டத்தை வந்து உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பொத்தன் பெல் ஐக்கனை அழுத்து இணைந்திருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.